ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் பார்க்க போகிறோம். நிறையா டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப், கிளாக்டு எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப், ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப், ஜேகேஎம்எஸ் ஃப்ளிப்ஃப்ளாப், அனதர் ஒன் டி டைப், டி டைப், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இருக்குது. இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் இந்த பேசிக் லேட்ச் சர்க்யூட் உண்டு. ஃபஸ்ட்டு எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப் இந்த லேட்ச் சர்க்யூட்டில் ஒரு கண்டிஷன் வருது, ரெண்டுமே ஒன் ஒன்று வரும்போது நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்கோம், அதை எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதனுடைய சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லேட்ச் சர்க்யூட் இருக்கும், அதுக்கு இன்புட்டை நம்ம த்ரூ அனதர் நண்டு கேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது லேட்ச் சர்க்யூட். இந்த லேட்ச்க்கு நான் இன்புட் அப்ளை பண்ணுறது இன்னொரு ரெண்டு நண்டு கேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், க்யூ அண்டு க்யூ பார். ஸோ இது N1 N2, இந்த இன்புட் ஏபி லேட்ச் சர்க்யூட்ஸ். ஸோ இது லேட்ச். ஸோ இப்போ நான் அந்த அப்ளை பண்ணக்கூடிய இன்புட் வந்து ரெண்டு இன்புட்டையும் ஒன்றா ஷார்ட் பண்ணி ஒரே இன்புட்டை அப்ளை பண்ணுறேன், எஸ்ஆர் இன்புட். இது N3 N4. இப்போ இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப், இப்போ இதனுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா, இது சர்க்யூட் டயக்ராம், இதனுடைய சிம்பல் ரெண்டு இன்புட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அவுட்புட், ஸோ இங்கே எஸ் இன்புட், ஆர் இன்புட், அவுட்புட் க்யூ, க்யூ காம்ப்ளிமெண்ட், க்யூ காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்டே சிம்பல் இதுதான், எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப். இப்போ இதனுடைய ட்ரூ டேபிள் எப்படி சார் இருக்கும்? இப்போ இங்கே இது லேட்ச் சர்க்யூட்ஸ், இந்த N3 N4 என்ன மாதிரி ஒர்க் ஆகுன்னா, ரெண்டு இன்புட்டும் ஒன்றா ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் N3 N4 ஆக்டிங் எஸ் ஏ நாட் கேட். நான் என்ன இன்புட் அப்ளை பண்ணுறோம்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகி வரும். ஸோ இங்கே எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் N3 and N4 ஆக்டிங் எஸ் நாட் கேட், ஆக்டிங் எஸ் நாட் கேட், ரெண்டு இன்புட்டும் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் நாட் கேட்டாக ஒர்க் ஆகும். N1 N2 ஃபார்ம் தி லேட்ச் சர்க்யூட்ஸ், ஆக்டிங் எஸ் ஏ லேட்ச் சர்க்யூட்ஸ். ஸோ அந்த லேட்ச் சர்க்யூட்ஸுக்கு இன்புட் எப்படி வருது, அதை பேஸ் பண்ணி அவுட்புட் என்னவாக இருக்கும். இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள், ஸோ எஸ் இன்புட், ஆர் இன்புட். இப்போ எனக்கு இதை பேஸ் பண்ணி அவுட்புட் க்யூ அண்டு க்யூ பார். ஸோ இந்த இன்புட் என்னவாக இருக்கும், அவுட்புட் என்னவாக இருக்கும். ஸோ எஸ் இன்புட் 0, ஆர் இன்புட் 0. அப்போ இந்த N3 N4 ஆக்டிங் எஸ் ஏ நாட் கேட். அப்போ எஸ் வந்து 0, ஆர் 0னா ரெண்டுமே 1 1 வரும், ஏபி 1 1. அப்போ இங்கே வரும் லேட்ச் சர்க்யூட்ஸ், ஏபி இன்புட் 1 1னா அவுட்புட் நோ சேஞ்ச். ஸோ 0 0 கொடுக்கும்போது அவுட்புட் நோ சேஞ்ச். ஸோ இந்த ஏபி இன்புட் எப்படி கொடுக்குறோம், அடுத்தது இங்கே 0 1 கொடுக்குறோம். 0 1 கொடுத்தா இங்கே 0 வரும்போது காம்ப்ளிமெண்ட் ஆகி வரும்போது 1 1 வரும், A1. இங்கே 1 1 கொடுக்கும்போது 0 வரும், A1 B0. A1 B0னா 0 1, லேட்ச் சர்க்யூட்டில் அவுட்புட் 0 1. ஸோ 1 0 கொடுக்குறேன், ஸோ அப்படியே 1 0 வரும். 1 1 கொடுக்குறேன், ஸோ 1 1 கொடுக்கும்போது இங்கே ரெண்டுமே 0 0. அப்போ A0 B0னா அகெயின் ஸ்டேட்டஸ் நாட் அலவுடு. ஸோ இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்பை இந்த லேட்ச் சர்க்கூடிய காம்ப்ளிமெண்ட், அங்கே வரக்கூடிய அவுட்புட் அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆகி வரும். ஏன்னா இந்த நாட் கேட்டை யூஸ் பண்ணி கொடுக்குறேன், ஏபி இன்புட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறேன், அதனால் இந்த லேட்ச் சர்க்கூட்டுடைய அவுட்புட் என்னவாக இருக்கோ அது அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஸோ அங்கே 0 1 வரும்போது இங்கே 1 0 வரும், 1 0 வரும்போது 0 1 வரும். ஸோ அங்கே நாட் அலவுடு வரும்போது நோ சேஞ்சுன்னு வரும், நோ சேஞ்சுன்னு வரும்போது நாட் அலவுடுன்னு வரும். ஸோ இதுதான் இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப். இங்கேயும் அந்த நாட் அலவுடுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வருது, இது எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் இன்புட்டை மட்டும் அப்ளை பண்ணுறேன், ஸோ இந்த இன்புட்டை மட்டும் அப்ளை பண்ணும்போது அவுட்புட் மாறுது. ஸோ உடனே அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இன்புட் மட்டும் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த இன்புட்டோடு சேர்த்து இன்னொரு கிளாக் பல்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பேஸ்ட் ஆன் த கிளாக் பல்ஸ் அவுட்புட் மாறுற மாதிரி. ஸோ வெறும் இன்புட்டை மட்டும் வச்சு அவுட்புட் மாற்றலை, கிளாக் பல்ஸ் அதை பேஸ் பண்ணி அவுட்புட்டை மாற்றுறோம். ஸோ அடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப் பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாக்டு எஸ்ஆர் ஃப்ளிப்ஃப்ளாப்.